நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி மாசாக ஸ்டைலாக எப்படி கெயின் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறப்ப தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து உங்களுக்கு சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கன் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு நம்மளுக்கு மூணு விதமான ரேஷியோ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 9:16 ரேஷியோ பயன்படுத்தி தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்தாலும் இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில்ட்டா டேரெக்டாக மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எத்தனை செகண்டுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணுற நினைக்கமோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 30 செகண்டுக்கு அதை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து தான் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு லைட்டு பிஎன்ஜி இமேஜ் இருக்குதுங்களா, அதை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மீடியா ஓப்பன் பண்ணிட்டு மீடியா லேயர் போங்க. லேயரில் வந்து மீடியா செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற அந்த இதில் நீங்கள் இது வந்து கூகுளில் போய்ட்டு லைட் பிஎன்ஜி அடிச்சிங்களா உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு நிறைய பிஎன்ஜி கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த லைட் பிஎன்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து வச்சுட்டு நான் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனோட முக்கால்வாசி வச்சுட்டு மேலே வச்சுட்டு அதை டிக் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து செலக்ட் ஆயிரும். அதை வந்து அதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே அடி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளாக்கில் மறைஞ்சு லைட் மட்டும் தெரியும். அதையும் வந்து நீங்கள் நம்ம எத்தனை செகண்டுக்கு வாட்ஸ்அப் வைக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற அந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்தால் கூட கடந்தது தான். அப்படிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் வந்து மீடியாவில் போய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைடில் வந்து லைட் வந்துடும். அதையும் வந்து நீங்கள் அந்த 30 செகண்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா பிளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து அந்த லைட்டை மட்டும் வரவே பார்த்துக்கோங்க, சைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹாப்பி தீபாவளிங்கிறது வந்து நான் வந்து ஒரு பிக்சல் ஆப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வீடியோவோட இந்த டாப்பில் வச்சுக்கிறோம். டாப்பில் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அந்த இதுக்கு ஒரு இன்ன அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரமே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட சைட்லேருந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நீ உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு அந்த ஹாப்பி தீபாவளிங்கிறது வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம இதில் வந்து அடுத்ததான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த வீடியோவில் வர அந்த லைட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த பாடத்தில் ஒரு சின்ன ஹேண்டில்லேருந்து பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு கலர்ஸ் லைட் வந்துகிட்டே இருக்கும். அந்த இதை இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்தமாரி வந்து வீடியோஸ் இல்லை வேணுனாலே நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்புங்கிற ஆப் இருக்குது, அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து தீபாவளின்னு அடிச்சிங்களா உங்களுக்கு தீபாவளி சம்மந்தமான நிறையா பிஎன்ஜி அண்ட் இமேஜ் வீடியோஸ் வரும். அதை நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அதையும் வந்து நம்ம வந்து 30 செகண்டுக்கு வர்ற மாதிரி நான் வந்து ஆக்சுவலி வந்து அதில் வந்து இது 30 செகண்டுக்கு இருக்கும். அதை நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை டைம் லைனில் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் நம்மளால் கீழே வச்சு ஃபுல்லாக வைக்க வேண்டாம். கீழே லாஸ்ட்டில் ஒன்று வச்சுட்டு மட்டும் நீ இந்தமாரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபிட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே மட்டும் வச்சுட்டு பிளண்டிங் கொடுங்க. பிளண்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரெண்டு இது மட்டும் அழகாக தெரியும். நான் வந்து வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறனால நீங்கள் உங்களுக்கு தெரியல. நீங்கள் அதை வந்து கீழே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்காதீங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்காமல் கீழே கரெக்டாக கொண்டு வந்து வாடத்தில் வச்சுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹேண்டில் வந்து கரெக்டாக தெரியும். இதுதான் நம்ம அந்த வீடியோவில் இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து லேயர் போங்க. லேயர் வந்து மீடியா செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கலர் எஃபெக்ட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாரி வந்து நல்லா வீடியோ ஃபுல்லாகவே ஒரு கலர்ஸ் வந்து அங்கங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதையும் வந்து 30 செகண்டுக்கு வந்து அதை அடி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க.
ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தான் பிளண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வந்து நம்ம ஏற்கனவே உள்ள அந்த இமேஜோட இது வந்து மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர், அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு கலராக தெரியும். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது. உங்களுக்கு கீழே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறீங்க, கீழே வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் மாதிரி ஒரு லைட் வந்து ப்ளிங்க் ஆகிட்டு சொன்னது அதுதான் இது. இது இந்தமாரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வச்சுட்டு நீங்கள் உடனே ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்னொரு இமேஜ் வந்து நிரப்ப போகிறோம். அதாவது தலைமை விஜய் ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த விஜய் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வந்து பிஎன்ஜி, நீங்கள் விஜய் பிஎன்ஜின்னு அடிச்சுட்டு உங்களுக்கு கூகுளில் நிறைய பிஎன்ஜி வரும். அதில் உங்களுக்கு எந்த பிஎன்ஜி வந்து சூட் ஆகுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இந்த விஜய் ஃபோட்டோவுக்கு பதிலாக உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து இப்படி வச்சு கூட நீங்கள் வந்து தீபாவளி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ விஜய் ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஃபுல்லாக வைக்காதீங்க. அந்த கீழே ஒரு லைன் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் கீழே ஒரு லைன், அந்த லைனில் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறவங்கள வச்சு நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த லைன் கீழே வைக்க வேண்டாம், அந்த லைனில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த இமேஜை வந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இன்னும் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு ஸ்லைட் ரைட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உள்ளேருந்து அப்படியே வெளியே நடந்து வர மாதிரி இருக்கும். வச்சுட்டு அதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதை அப்படி வந்து கீழே தலைகீழே வர்ற மாதிரி அந்த கீழே ரொட்டேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ரொட்டேஷன் பயன்படுத்தி கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கால் இருக்குதுல்ல அந்த கால் கீழே வந்து நீங்கள் வந்து இது என்னென்னா நம்ம மிரர் ஆப்ஷன் வந்து வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கீழே வந்து உங்களுக்கு கீழே தெரிகிற மாதிரி பயன்படுத்த போகிறோம். அதை வச்சுட்டு நீ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதையும் வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் நல்லா வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கீழே கம்மியாக தெரியும்னு வச்சுட்டு நீங்கள் குறைச்சிக்கோங்க. உரைச்சிட்டு அதையும் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் இன்னிமேஷன் போய்ட்டு ஸ்லைட் ரைட் கொடுங்க. ஸ்லைட் ரைட் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு அந்த மேலே இமேஜ் கீழே மூவ் ஆகும்போது கீழே இமேஜ் சேர்ந்து மூவ் ஆகும். அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த லைட் வந்து பிளிங்காகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லைட்டில் அந்த ஒரு மாதிரி ரவுண்ட் கலராக இருக்கும், அதாவது கலர் கலராக பல்ப் மாதிரி இருக்கும், லைட் மாதிரி கலர் மாதிரி இருக்கும், அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா வச்சுக்கோங்களோ அந்த ஒரு மாதிரி வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த லைட் கலராக எடுத்துக்கிறேன். அதாவது பிஎன்ஜி கிடையாது, அது வந்து பல்பு கிடையாது, அந்த கலர் அதாவது ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர் மாதிரி தான் இருக்கும், கலர் லைட் மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை தான் சொன்னேன். நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு அதை வந்து எனக்கு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா லைட் அந்தளவுக்கு உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். அதை வந்து நல்லா சின்னதாக வச்சுட்டு கரெக்டாக அந்த பல்பு பார்த்திங்களா பல்பு கரெக்டாக சென்டரில் வைக்கிறமா வச்சுக்கோங்க. நீ எவ்வளோக்குள்ள சின்னதாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த பல்பு பக்கத்தில் வச்சுங்க. பல்புக்கு சென்டராக கட்டாதீங்க. வச்சுட்டு அந்த இதையும் வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் எண்டு வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி அதை வந்து நீங்கள் மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைட் பிளேயர் அதை சரி பண்ணுங்க. அதில் வந்து நம்ம ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த அடுத்த லைட்டுக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதேமாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு அனிமேஷன் போங்க. ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் மட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை தான் வந்து அதோடைய ஆப்ஷனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் அனிமேஷன் போங்க. அதில் போய்ட்டு ஃப்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த லைட் பிளிங்க் ஆகிருக்கும். இது அதேமாதிரி ரெண்டுக்கும் படிக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதே செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தமாரி அந்த விஜய் படத்துக்கு பின்னால் வந்து ஒரு அந்த வெடியை வெடிக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் தான் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பழைய இமேஜோட பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் இப்போ வந்து நல்லா ப்ளே பண்ணியே தெரியும் உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து அடி அதாவது வெடி வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்கு ஃப்ரெண்டில் இருக்குது. அதை வந்து பேக்கில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சென்டு பேக் கொடுத்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு பேக்கரில் அந்த உங்கள் லைட்ஸ் அதாவது ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பேக் சைடு போயிடும். அதை ஒரு டைம் செலக்ட் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு.
அதில் வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிவிட்டு ப்ரைமரி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கு பேக் சைடு உங்களுக்கு வந்துடும், இன்னும் ஃப்ரண்டில் வந்து பேக்கில் போயிடுச்சு. அடுத்தது நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து அடுத்தது நம்ம வந்து அந்த இமேஜ் வீடியோவுக்கு வந்து ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் சைஸ் பார்டர் இமேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். நான் வந்து இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சிருக்கேன், அதாவது இந்த பார்டர் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சிருக்கேன், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அதாவது இந்தமாரி வீடியோ ஃபுல்லாக ஒரு பார்டர் வரும், அதுதான் அதை நம்ம பார்டர் இமேஜ் சொல்கிறோம். அதே வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த சாங்கெலாம் கொடுத்துக்கலாம், உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது பிகில் படத்தில் ஒரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்து நம்ம இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே தெரியாத சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் தேவையோ அந்த குவாலிட்டியில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ மாதிரி வரைக்கும் பேப்பர் பிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Happy Diwali, friends.